அருமை உள்ளங்களுக்கு அன்பான பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம வந்து நிறைய விஷயங்களை கொண்டாட போகிறோம். ஆல்ரெடி கொண்டாடி முடிச்சிட்டோம், கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். பொங்கல் தின வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும், அத்துடன் ஜல்லிக்கட்டு இந்த மாதிரி, அப்புறம் திருவள்ளுவர் தினம், இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து ஒரே நேரத்தில் கொண்டாடி மிகப்பெரிய காம்போ ஹாலிடேஸ் கூட நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்கோம். இந்த சமயத்தில் நம்மளுடைய சேனல் கிட்டத்தட்ட 3வது வருஷத்தை முடிக்க போது இந்த நேரத்தில் நம்ம வந்து 511 சப்ஸ்கிரைபர்ஸோட மிக சந்தோஷமாக இந்த தருணத்தை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த கொண்டாட்டத்தோட நம்ம வந்து ரெண்டு அருமையான படங்கள், ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்துருக்கக்கூடிய படங்களை பற்றி பார்க்க போகிறோம். அதில் முதலாவது பார்க்க போகிற படம் மாறன். ஸோ மாறன் அப்படிங்கிற இந்த படம் வந்து மலையாளத்தில் வந்த சார்லி அப்படின்ற படத்துடைய ஒரு மிகப்பெரிய தழுவல்னு சொல்ல முடியாது, அப்படியே காப்பி பேஸ்ட்டு. இருந்தாலும் அதை காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடிய அந்த விதத்துலையும் நிறைய லாஜிக்ஸ் மிஸ் ஆகி போய் அதை சார்லி அளவுக்கு வந்து ஒரு அவுட்டை கொடுக்க முடியாமல் திணறி துக்கம் வந்து தொண்டையை அடைக்கிற அளவுக்கு நிறைய விஷயங்களை செஞ்சு படத்தை ஒரு மாதிரி கொண்டு போயிட்டு நல்லபடியாக முடிச்சிட்டாங்க. இதில் என்ன அப்படின்னா, மாதவனுக்கு வயசாயிருச்சு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக அவரை வந்து கடைசியில் ஒரு சில டைலாக் வச்சுருக்காங்க. அதே மாதிரி அவர் சார்மிங் பர்சன் அப்படிங்கிறனாலேயே வந்து இந்த படத்துக்கு வந்து அவரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி வேறு யாரையும் போட முடியுமா அந்த ரோலுக்கு, அந்த கேரக்டருக்கு அப்படின்னு யோசித்து பார்த்ததில் ரொம்ப கடினமான சில ஆக்டர்ஸ் தான் வந்து கண்ணுக்கு தெரிகிறாங்க. அதே மாதிரி பார்வதி மேனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம அவங்க பேர் எனக்கு சரியாக தெரியல, அவங்க வந்திருக்காங்க. அவங்களும் வந்து ஓகே கைண்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸாக தான் நமக்கு தெரியுது. ஏன்னா சார்லியை வந்து ரசித்து பார்த்துட்டோம் இல்லையா, ஸோ அதை விட நல்லா இருந்தால் தான் வந்து அதை ஓகே அப்படின்னு சொல்லி எடுத்துக்க முடியுமே தவிர்த்து, அதை விட கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே அதை ஏற்றுக்கிறதுக்கு மனசு வந்து தவிர்த்து வெளியே வந்துடுது. சார்லி தான்டா, இது என்னடா மாற நல்லா இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்து நம்மளை வந்து தள்ளி விட்டுறது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா சார்லி பார்த்துட்டோம், அதனால தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ சார்லி வந்து ஒரு ஹாப்பி என்டிங் லவ் ஸ்டோரியாக இருக்கும், இதுவுமே ஹாப்பி என்டிங் தான், ஆனால் ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் அந்த ஹாப்பி என்டிங் இருக்குது. மித்த ஃபுல்லாமே மிகப்பெரிய போர்ஷன் வந்து அழுகைகளாகவும் துக்கமுமாகவும் வேதனையுமாகவும் தான் இருக்குது. சார்லியில் வந்து சார்லியை வந்து ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக எங்கேயுமே வந்து தன்னுடைய சந்தோஷத்தை விட்டு கொடுக்காத ஒரு கேரக்டராக வருவாப்பில். கிட்டத்தட்ட மாதவனையும் அதே மாதிரி தான் சித்தரிச்சிருக்காங்க. ஆனால் சில இடங்களில் வந்து மாதவன் வந்து அழுகிறாரு, ஒரு மிகப்பெரிய கான்வர்சேஷன் கொண்டு வந்துடுறாரு, எமோஷனலாக நிறையா ட்ராப்ஸ் வந்து இருக்கிறனால நமக்கு வந்து துக்கத்தை வந்து ஆடியன்ஸுக்கு வந்து துக்கத்தை மட்டுமே வந்து பகிர்ந்துட்டு கடைசி சில நிமிடங்கள் நீ 90s கிட்ஸாக இருந்தாலும் பரவாயில்லடா, உனக்கு எத்தனை எவ்வளோ வயசானாலும் பரவாயில்லடா, உனக்கேற்ற ஜோடி வரும் முறை காத்துறடா அப்படிங்கிற மாதிரி முடிச்சிடுறாங்க. அதுபோக ஒரு பக்கம் ஹார்லி டேவிட்சனில் வராரு, அது எனக்கு புரிய மாட்டேங்குது. ஹார்லி டேவிட்சன் 8 லட்சம் ரூபா பைக்கு, மினிமம் போயிட்டாலே 4 லட்சம் தாண்டிடும். ஸோ எப்படி ஒரு வாய்ப்பு இல்லையே, ஒரு ஆர்டிஸ்ட்டு அவருக்கு என்ன இன்கம்னு ஒன்றும் தெரில, ஊர் சுற்றிக்கிட்டு இருக்காரு, சரி ஓகே வர்ற பென்ஷன் அவர் வந்து தராராக இருக்கலாம், இல்லை எப்படி யோசிச்சு பார்த்தாலும் எங்கேயோ வெடிக்குது. ஏன்னா சார்லியில் வந்து அவர் ஒரு பயணி, பயணிச்சுக்கிட்டே இருப்பாப்புல வெவ்வேறு இடங்களுக்கு, அது ஏதோ ஒரு ஸ்கூட்டரு ஓசி வாங்கிட்டு ஸ்கூட்டரு, இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் யாருடைய ஃப்ரெண்ட் ஆகி அவங்க கூட சேர்ந்து ட்ராவல், அந்த மாதிரியான ஒரு காட்சி அமைப்பாக தான் சார்லி இருக்கும். இது ஏன் வந்து ஹார்லி டேவிட்சன் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு இடைஞ்சலாக இருக்குது. இட்ஸ் ரைட், ஓகே, ஏதோ சம்திங் ஹேப்பன்ட் அண்ட் சம்திங் தி மேட் இட் அப், ஓகே ஃபைன் நான் பார்க்குறேன். மற்றபடி இந்த படத்தில் பேச வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை. நிறைய இடங்களில் வந்து காமெடி பண்ணியிருக்காங்க, அது ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ பொங்கல் ஸ்பெஷலுங்கிறனால அடுத்தடுத்த படங்களை நம்ம வந்து பார்த்துடலாம். ஓடிடியில் வந்துருச்சு, எல்லாத்துக்குமே படம் அவைலபிளாக இருக்குது, ஓட்டி ஓட்டி பார்த்துடலாம் அப்படிங்கிறனால நம்மளும் ஓட்டி ஓட்டி பார்த்துட்டு படமுடைய என்ன கரு அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்ததாக பூமி. பூமி என்னுடைய நண்பர் ஒருத்தர், என்னுடைய நெருங்கிய நண்பர்னே சொல்லலாம். அந்த படத்தை பார்க்க எனக்கு ஒன்றும் பெருசாக இஷ்டம் இல்லை. ட்ரைலரை பார்த்தேன், ஓகே சம்திங், எப்பவும் போல் ஜெயம் ரவியை வச்சு பண்ணக்கூடிய ஒரு படம் தான். எப்படி வந்து விஜயகாந்த் வந்து பாகிஸ்தான்கிட்டருந்து இந்தியாவை காப்பாற்றுறாரோ அதே மாதிரி ஜெயம் ரவி வந்து ஒரு கார்ப்பரேட்டர் இருந்தோ இல்லை சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளில் இருந்தோ கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சங்கடங்களில் இருந்தோ விஜய் நம்ம ஜெயம் ரவி வந்து காப்பாற்றுவாப்பில். இந்த மாதிரி கிட்டத்தட்ட இது வந்து 4வது படம் பூமி.
இதுக்கு முன்னாடி பல படங்கள் வந்திருக்கு. ஆனால் பூமியில் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருமே அந்த படத்தை வந்து பாராட்டுறாங்க. ஏன்னு எனக்கு புரியலை. அதில் பாராட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை, அதை பார்த்து நம்ம திருத்திக்க வேண்டியதாக நிறையா இருக்குது. ஸோ ஒரு படம் அப்படிங்கிறது வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்காண்டி மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த சமூகத்துக்குள்ளே ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு ஃபிலிம், ஒரு அவேர்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபிலிம். ஒரு ஃபிலிமில் இதுக்கு முன்னாடி எத்தனையோ படங்கள் வந்திருக்கு, அத்தனை படங்கள் பார்த்து நம்ம மாறி இருக்கோமா? இல்லையே, காரி துப்பிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. ஸோ இதை வந்து நம்ம காரி நம்ம மேலே நம்ம துப்பிக்கணும். எவ்வளோ விஷயங்கள் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இந்தியன் படம் வந்துச்சு, யார் லஞ்சம் வாங்காமல் இருக்காங்க எல்லாம் இல்லை. இது அதுக்கப்புறம் அன்னியன் படம் வந்துச்சு, யாரும் டிராஃபிக் சிக்னல் நிற்காமல் போயிட்டு இருக்காங்க எல்லாம் சாரி நின்று போயிட்டுருக்காங்க எல்லாம் நிற்காமல் தான் போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான பல சம்பவங்கள் வந்து ஒரு அவேர்னஸ், நம்மளால் மற்றவங்களுக்கு பிரச்சனை இருக்குடா, நம்ம வந்து நமக்கு நமக்கு அமைச்சிருக்கக்கூடிய விதிகளுக்குள்ளே நம்ம வாழணும்டா, இல்லாட்டி மற்றவங்களுக்கு பிரச்சனை இருக்குடா அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நமக்கு வந்து முன்னாடி படங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்குது. அது நல்ல எண்ணத்தில் தான் சொல்லப்படுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அதை நம்ம கேட்குறோமா? மக்களாகிய நாம் மூணு மணி நேரம் படத்தை பார்க்குறோம், படத்தை முடித்த கையோடு போயிட்டு தம்மை போட்டு இல்லை சரக்கை போட்டு வீட்டில் போய் மல்லாந்துடுறோம். அந்த படத்தை நம்ம அந்த படத்தை என்றைக்காவது நம்ம சீரியஸாக எடுத்து சரி ஓகே இப்போ வந்து நம்ம வந்து நம்மளுடைய விவசாயம் காலி, நம்ம விவசாயத்தை வந்து நம்ம மீட்டெடுக்கிறதுக்கு என்ன வழி யோசிச்சுருக்கோமா? இதில் இன்னொரு பெரிய சங்கடம் என்னென்னா, அந்த படத்தில் கலசத்துக்குள்ள பண்டைய தமிழர்களுடைய பாரம்பரிய விதைகள் இருக்குன்றதை சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, எல்லா கோயில்லையும் வந்து அடுத்தடுத்து கும்பாபிஷேகம் நடத்தி பூராத்தையும் காலி பண்ணிடுவாங்க. இதுதான் கார்பரேட் பண்ண போகுது. இலுமினாட்டின்னு சொல்லிட்டு ஒரு 13 குடும்பத்தை எல்லாம் எடுத்து பேசிடுறாங்க. இதெல்லாம் பேசக்கூடிய விஷயமா? இதை பேசுனா சும்மா விடுவாங்களா? அதெல்லாம் வேற. நீ பேசுனா பேசிட்டு போனீங்களா ஒரு ஆளா அப்படிங்கிறத அவங்க மைண்ட் செட்டு அவங்க மென்டாலிட்டி, நீ எடுத்த ஒரு படத்தில் இவங்கெல்லாம் திருந்திடுவாங்களா அப்படிங்கிறத அவங்களோட நோக்கமாக இருக்கலாம். ஆனால் திருந்திட்டா என்ன நடக்கும் அப்படின்றத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்ம திருந்த மாட்டோம்ல, எப்படி திருந்துவோம்? பூமி அப்படின்ற அந்த படத்துக்கு சீமான் அவர்கள் மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. நல்ல விஷயம். இந்த மாதிரி படம்லாம் வரணும், இந்த மாதிரி படங்கள் வந்து மக்களுக்கு போய் சேரணும், மக்கள் இந்த படத்தை பார்த்து மாறணும். மாறாமல் என்ன பிரயோஜனம்? இன்னொரு ஒரு நல்ல உதாரணமும் நான் இந்த நேரத்தில் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த வாட்ஸ்அப்பில் வந்து பாலிசி சேஞ்சஸ் வந்துச்சு. அந்த பாலிசி சேஞ்சஸ் வந்து இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓகே வரும், ஹேக்கிங் சிஸ்டம் என்ன என்ன தான் என்க்ரிப்ட் பண்ணாலும் அது சும்மா நம்ம பேருக்கு கண் துடைப்புக்கு தான் அப்படிங்கிறதெல்லாம் முன்னாடியே தெரியும். அதனால தான் நான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 முன்னாடியே வந்து வாட்ஸ்அப்லேருந்து வெளியே வந்துட்டேன், இன்ஸ்டாகிராம்லேருந்து வெளியே வந்துட்டேன். இப்போ சமீபத்தில் ஃபேஸ்புக் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கிட்டான். எல்லாரும் ஃபோன்லேயும் இருக்கான், எல்லார் லேப்டாப்லேயும் இருக்கான், எல்லா வீட்லேயும் இருக்கான். இதை வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா டிஜிட்டல் டிஎன்ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டிஎன்ஏ வந்துட்டு எடுத்து டெஸ்ட் பண்ணால் இது இன்னாருடைய டிஎன்ஏன்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரி ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை அவன் ஹேக் பண்ணிட்டான்னா இது இன்னாருடைய அக்கௌண்ட்டு, இவர் இப்படித்தான், இவருடைய சைக்காலஜி இப்படித்தான், இவருடைய மைண்ட் செட் இப்படித்தான், இவர் இப்படி தான் எந்த ஒரு பொருளையும் வாங்குறாரு விற்கிறாரு எல்லாத்தையுமே சொல்லிடும். அதுதான் டிஜிட்டல் டிஎன்ஏ. இதை அழிக்கிறதுக்கு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 ட்ரை பண்ணி அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக அழிச்சிட்டேன். இப்போ என்னுடைய டிஜிட்டல் டிஎன்ஏவே இல்லை. இதில் முக்கியமாக வாட்ஸ்அப்பை விட்டு இப்போ ரொம்ப சமீபத்தில் வெளியே வந்தேன். இதனால் என்ன பிரச்சனை எனக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, என்னுடைய வீடியோஸ் வெளியே போகாது. நான் இந்த இப்போ இந்த மாதிரி பேசுகிறேன் உங்கள்கிட்ட, இந்த மாதிரி நான் சும்மா அவேர்னஸ் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒன்றுமே வீடியோவும் போல, யாரும் ஷேரும் பண்ணல, அது ஒன்றும் பெரிய ரீச்சும் இல்லை. ஆனால் ஓரளவுக்கு இந்த படங்களோடு சேர்த்து நான் பண்ணும்போது சரி ஏதோ ஒரு படம் அப்படிங்கிறனாலேயே வந்து அதுக்குள்ளே போகிறாங்க மக்கள். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நான் பேசக்கூடிய விஷயங்கள், இப்போ நான் கான்வர்ஸ் பண்ணுற விஷயம் வந்து படத்தை பற்றி கிடையாது, படத்தில் நடந்துருக்கக்கூடிய சம்பவம், அந்த சம்பவத்தை எந்த அளவுக்கு நம்ம உத்து கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமாவா இல்லையா? ஸோ இது நாள் வரைக்கும் என்னுடைய வீடியோஸில் நான் சொன்ன விஷயங்கள், ஆரம்ப காலத்தில் வந்து ட்ரோல் பண்ணி ஓட்டிக்கிட்டு லூஸ்தனமாக நான் வந்து ஒரு படத்தை வந்து விமர்சிச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம், ஆனால் ஒரு படத்தை போய் பார்த்துட்டு ஒரு படம் எப்படி எடுக்கிறாங்க, அந்த ப்ரொடக்ஷன் எப்படி நடக்குதுன்றதெல்லாம் பார்த்துட்டு அந்த படத்தை வந்து ட்ரோல் பண்ணுறது வந்து முட்டாள்தனம். அந்த படம் வேல்யூ இல்லையா, அதை பற்றி பேசாமல் இருக்குது நல்லது. ஆனால் வேல்யூபிளான ஃபிலிம்மா, ஓகே ரைட்டு, அப்போ அதை பற்றி பேசணும், கண்டிப்பாக பேசணும். ஸோ பூமி படத்தை வந்து எல்லாருமே பாருங்கள், தயவு செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு விவசாயர்கள், விவசாயிகள், விவசாயம், நம்மளுடைய உடல் நலம், மருந்து மாத்திரை, எதுக்கெடுத்தாலும் மருந்து, எதுக்கெடுத்தாலும் டாக்டர், டாக்டரை மொதல் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன வழின்றதை யோசிங்க.
ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நம்ம யோசித்து செயல்பட்டோம் அப்படின்னா நிறையா விஷயங்கள் மாறும். நிறையா விஷயங்கள் நம்ம தான் மாற்றணும். வேறு யாரும் நமக்காண்டி மேலே வந்து குதித்து நம்ம பூமிநாதன் மாதிரி எல்லாம் எவனும் வரமாட்டான். நீங்கள் நானும் தான் பூமிநாதன். இந்த மாதிரி ஜெயம் ரவி பல படங்கள் பண்ணுவாப்பில்ல, ஆனால் அவரே போயிட்டு என்ன சாப்பிட்றாருன்னு யாருக்கு தெரியும், பீஸாவா பர்கரா கேஎஃப்சியான்னு தெரில. அதனால் அதான் சொல்கிறேன், மாற்றம் இங்கேருந்து வரணும். ஸோ இதை தொடர்ந்து அடுத்த வீடியோவில் ஒரு சம்பவமான ஒரு டாக்குமெண்ட்ரியை பற்றி பேசலாம். இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். நன்றிகள் பற்பல, வணக்கங்கள் பற்பல.